ஆண்டவருடைய ஆவி என் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் ஏடுத்து வாசி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் பொத்தத்திற்குண்டான விவிலிய முன்னுரைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே அந்த திறமைகளினுடைய மகுடமாக இருப்பது யார் என்பதை கடைசியாக சொல்கிறார் ஆண்டவனோடு இருக்கிறார் அவ்வளோ திறமை சாலையாக இருக்கிறான் ரொம்ப அழகான ஒரு கருத்து அது நம்முடைய திறமைகளுக்கும் நம்முடைய பொட்டன்ஷியாலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ் டேலண்ட்ஸு கிஃப்ட்ஸு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த முன்பு சுவாமியின் மிக அழகாக சித்திரத்து காட்டுகிறது தாவீதுக்கு எங்கே இருந்த அந்த ஆற்றல் வந்தது தாவீதுக்கு எங்கே இருந்த வல்லமை வந்தது தாவீதுக்கு எங்கே இருந்த மதியுகம் வந்தது யா தாவீதுக்கு எங்கே இருந்த யாக ராஜதந்திரம் வந்தது என்றெல்லாம் எல்லாம் நாம் கேள்வி கேட்கும் இறைவன் அவனோடு இருந்தான் ஒரு செய்தி அழகாய் சுட்டி காட்டுவார் ரொம்ப அழகா அந்த பகுதி விளக்கி சொல்லும் இந்த பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இறை பிரசன்னம் அதே மாதிரி உடன்படிக்கையின் பேழை உடன்படிக்கின் பேழையே ஒரு கதாபாத்திரமாக இந்த பகுதியில் வளம் அந்த ஆர்க் தடிகன் என்று சொல்லப்படுகிற ஒன்று சாம்பேல் நான்கு ஐந்து ஆறு அதிகாரங்கள் ரெண்டு சாம்பேல் ஆறாம் அதிகாரத்திலே உடன்படிக்கின் பேழை என்பதே ஒரு கதாநாயகனைப் போல செயலாற்றுகிறது இப்பிலிசியர்கள் அந்த உடன்படிக்கின் பழையை கைப்பற்றி செல்கிறார்கள் சென்று தன்னுடைய கடவுள்களுடைய பழிப்பீடங்களுக்கு முன்பாக அதை வைக்கிறார்கள் விடீர் காலையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய தெய்வங்களுடைய சிலைகள் கீழே விழுந்து உடைந்து கிடப்பதையும் ஆண்டின் உடன்படிக்கின் பழைய தனியாக இருப்பதையும் காண்கிறார்கள் ஒரு ஹீரோ கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் சக்ஸஸ் ஸ்டோரி அதை போலவே உடன்படிக்கின் பேளை அவர்களோடு இருக்கும்போது ம பில்லுசுகள் மத்தியிலே மூலக்கட்டிகளும் கொள்ளை நோய்களும் வருகிறது தாங்க முடியாத வழியினாலும் வேதனையாலும் அல்லலுட்டு தகவல்கிறார்கள் அவர்களுடைய நிலைகளிலே பழி செலுத்தி அந்த உடன்படுக்கின் பேலையை யாரும் பூட்டாத எருதினுடைய மேலே நுகத்துடையை மாட்டி வண்டின்மீடி வைத்து அனுப்பி வைக்கிறார்கள் அப்போ ஒரு தாவீது கோடியாத்தை சந்திக்கிறதை போல் உடன்படுக்கின் பேலை தானாக சென்று அந்த பில்லுசுகள் வென்று வெற்றியாய் திரும்புகிறதை ஆசிரியர் அந்த உடன்பிடிக்கின் பேலையை ஒரு கதாபாத்திரமாக மாற்றுகிறார் அந்த இறை பிரசனம் இருக்கும்போது யாரும் அவர் எதிர்த்து நிற்க முடியாது என்கிற ஒரு அழகான செய்தியை வலிமையாக சொல்கிறாரு அதே போலவே சவுல் வந்து சா வந்து அரசனாக இருக்கிறான் அரசனாக இருக்கிறான் எதிரிகளை வென்றொழிக்கிறான் போர்த்துடன் மிகுந்தவன் இஸ்ராயலில் யாரும் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய வனப்புக்கும் அவருடைய உயரத்திற்கும் ஈடாக யாரும் இல்லை ஆனால் அப்பேற்பட்ட சவுலை சாம்பில் ஒற்றை வார்த்தையினால் நிராகரிக்கிறார் ஏன்னா சாம்பலோடு ஆண்டவர் இருந்தார் எனைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்கள் இந்த இறை பிரசனத்தை மிக வலிமையாய் குறிப்பிட்டு சொல்வார்கள் சில சமயத்தில் அந்நாட்களில் இறைவாக்கு மிக அரிதாக இருந்தது ஆனாலும் ஆன்றின் விளக்கு அழைக்கப்படாமல் இருந்தது அப்படின்னு ஒரே சொல்லி அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை அழகாக விளக்கி சொல்வார் நிறைய இடங்களில் அந்த காட்சி வரும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இறை பிரசன்னத்தை நாம் உணர்கிற ஒரு சில நல்ல மனிதர்களாக நம்ம வாழும் இறை பிரசன்னம் என்பது மிகப்பெரிய சரித்திர நாயகர்களுக்கு மட்டுமல்ல சாமானியர்களுக்கும் உரித்தானது என்பதை ஆசிரியர் அழகாக தன் செய்திகளினோடைய சொல்லி வருகிறதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது குருப்பட்டமான முதல் இரண்டு ஆண்டுகளினுடைய நாட்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுகளிலே அருத் சிங்கராயன் அவர்கள் மெய்ப்பு பணி நிலை இயக்குனராக இருந்தார் என்னை செதுக்கியவர் குருத்து பண்ணியுடைய நிலைகளை கற்றுத்தந்த ஒரு அழகான நல்ல மனிதர் நன்றியோடு அவர் நினைத்து பார்க்கிறேன் அவர் வந்து சொன்னார் ஸ்டான்லி நம்ம வந்து குன்னமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்ஸ்டேஷனில் ப்ரேயர் செமினார் கண்டக்ட் பண்ண போகலாம் ரெடி ஆகிக்க அப்படின்னாரு சரி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு உட்காந்து காலேஜில் பைபிள் டிக்ஷனரி ஆஃப் தியாலஜின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு அப்புறம் ஜெருசலேம் பைபிள் கமன்ட்ரி இதெல்லாம் உட்காந்து ப்ரேயர் எங்கெல்லாம் வருது எப்படிலாம் ஜபிக்கிறாங்களாம் பாயிண்ட்லாம் எடுத்து ஒரு நல்ல டாக் தயார் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் நாளைக்கு போகலான்ட்டு அடுத்த நாள் காலையில் வண்டியில் போய் ஜும்முன்னு இறங்குறோம் பார்த்தா அந்த கோயில் சிற்றாலயத்தில் பாதி கூரையே இல்லை காலையில் பத்து மணிக்கு அஞ்சு பேர் கூட அங்கே வரலை நான் நினச்சேன் என்ன இவங்களுக்கே இவ்வளோ பெரிய டிக்ஷனரிலாம் வச்சு அதெல்லாம் படித்து தயார் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியுமா அப்படின்னா ஒரு மனசுல என்ன இருந்துச்சு அப்படி என்ன செஞ்சுட்டு அப்படி தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபாதர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு இருபது பேர் சேர்ந்துருப்பாங்க நம்ம ப்ரேயர் ஆர்வமாக வரவங்க வரட்டும் அப்படின்னாரு அவருடைய நல்ல மனது பாருங்கள் யாராக இருந்தாலும் நம்ம எந்த இடமா இருந்தாலும் நம்ம போதிக்கணுன்ற ஒரு வலிமையான எண்ணம் கொண்டவர் பாட்டு குரூப் பாட ஆரம்பித்தாங்க சட்லி ஒரு ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு சரிங்க ஃபாதர் நீ சொல்லு அப்படின்னாரு நான் போய் மைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சொன்னேன் ஏன் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இருக்குது இருபது பேர் யாராவது ஒருத்தர் ஜப் பண்ணுவாங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணலாம் இப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள அதனால் ஜாம் சொல்லுங்கன்னு சொன்னேன் நன்றாக நினைக்கிறது இன்று இருபத்தேழு ஆண்டுகள் கடந்து விட்டது மனதிற்குலாம் நன்றாக நினைக்கிறது ஒரு சகோதரி ஒரு கணவனை இழந்த ஒரு விதவி சகோதரி வெண்ணாடை அணிந்தவர் தலை பஞ்சை போல வெண்மையாய் நரைத்திருந்தது தலைக்கு முக்காடு எடுத்து போட்டு அப்பா பிதாவே என்று கரம் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒரு இடியும் மின்னலும் புகையும் நிறைந்த ஒரு இறை பிரசனத்தை கண்டோம் ஒரு அதிர்கிற ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை என் வாழ்வில் முதன்முறையாக அனுபவித்த ஒரு தருணம் அது அந்த ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த அம்மாவை பார்க்குறேன் என் கண்டத்தில் யாரோ பலார் நிறையிற மாதிரி இருந்துச்சு இன்னும் மறக்க முடியாது இன்னும் மறக்க முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க இறை பிரசன்னம் என்பதும் இறை வல்லமை என்பதும் இறை கிருபை என்பதும் யாருக்கும் தனியே பட்டா போட்டு கொடுப்பது கிடையாது இறைவன் யாருக்கும் நாள் கொடுப்பார் அவரை தாகத்தோடு தேடுகிற கலைமான் நீரோடைய போல வறண்டு நாள் நெருக்காய் காத்திருக்கிறப்ப தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவை ஊற்றுகிறார் அதுதான் அந்த ஒரு சகோதரி படிப்பறிவு இல்லாத ஒரு சகோதரி கண் இழந்த அந்த அவுடையிலும் தெரிகிற ஒரு அழகான ஒரு சகோதரி வயதான மூதாட்டி சகோதரி ஜெபிக்கின்ற ஜபத்தில் அவ்வளோ வல்லமை அவ்வளோ பிரசன்னம் இடியாய் மின்னலாய் புகையாய் நெருப்பாய் இறை பிரசனுடைய அதிர்வுகளை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது தலை தாழ்த்தி அவனுடைய மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உரைய ஆரம்பித்தேன் எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் வரும் பல பல இடங்களில் ஆண்டவத்தினுடைய அழகான வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவார் இந்த புத்தகங்களை படிக்கும்போதும் போதும் அந்த சகோதரனுடைய நினைவுக்கு வந்தது இறைவனுடைய பிரசன்னம் வல்லமை கிருபை என்பது சவுளை போல தாவிதி போல சாமலை போல ஒரு ஜோவாவை போல அல்ல யா எல்லாருக்கும் சொந்தமானது என்பது இந்த புத்தகம் அழகாய் ஒரு ஜனநாயக உரிமை என்பதைப் போல ஒரு சாமானியருக்கும் இது சாத்தியமே என்கின்ற ஒரு செய்தியை சொல்லாமல் ஆசிரியர் சொல்லிச் செல்கிறார் என்பது அழகான செய்தியாக இருக்கிறது இன்னும் ஒரு இறையில் கருத்து இந்த புத்தகங்களிலே மிளர்கிற ஒரு செய்தியாக வருகிறது உள்ளார்ந்த கீழ்ப்படிதல் முழு மனதோடு உன் ஆண்டவரை நேசித்து அவர் கீழ்ப்படிவாயாக என்கின்ற ஒரு தோரா சட்டத்தை இந்த புத்தகம் பல இடங்களில் மிக திண்ணமாய் வலியுறுத்தி சொல்கிறது அதில் குறிப்பாக நிறைய ரெண்டு மூணு வசனம் இருக்குது நல்ல வசனம் இருக்குது தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு ரோஸ் சொன்னோம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அப்ரஹாமை சந்திக்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு முதல் வசனத்தை வாசிங்களேன் ரொம்ப அழகான பகுதி தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு பின் கடவுள் அபிரகாமை சோதித்தார் அவர் அவரை நோக்கி அபராம் என அவரும் இது அடியேன் என்றார் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றில் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் மூணாம் வாசிக்கல அவ்வாறு அபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் என்ன ஒரு டெக்ஸ்ட் பாருங்க அந்த இருபத்தி ரெண்டு அதிகாரம் வந்து அந்த தொடக்க நூலில் வந்து பல அதிகாரங்கள் பல நிகழ்வுகள் வந்து மிக வலிமை வாய்ந்தவை அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வந்து சொல் நயம் இலக்கிய நயம் இறையியல் நயம் அந்த உரையாளுடைய வார்த்தை கோர்வை ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நிறைய சொல்லலாம் நான் வந்து இப்போ சொல்ல முடியாது ஒரு ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் முதல் அதிகாரத்தில் இந்நாட்களுக்கு பிறகு கடவுள் அப்ரஹாமை சோதித்தார் இப்போ ரீடருக்கு வந்து ஏ இப்போ நடக்க போகிறது சும்மா சோதனை டெஸ்ட்டு அவ்வளோ பயந்துக்காத அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டார் ஆசிரியர் ரெண்டாவது வந்து உன் மகனை நீ அன்பு செய்யும் மகனை உன் ஒரே மகனை எனக்கு பழி கொண்டுக்கிறார் மூணாம் வசனத்தில் அப்ரஹாம் வந்து ஆம்னு சொன்னாரா ஆமா ஆ இல்லைன்னு சொன்னாரா ஆண்டோட அப்புறம் பார்க்கலாமான்னு சொன்னாரா எதுவுமே இல்லை அதிகாலையில் எழுந்தார் கழுதியை அழைத்தார் விறகு கட்டில் வெட்டி கொண்டார் நெருப்பை மூட்டதற்கான எண்ணெய் எடுத்துக்கொண்டார் கத்தியை பிடித்துக்கொண்டார் பையனை கரத்தில் பிடித்துக்கொண்டு நடை கட்டினார் அந்த அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் அதான் வந்து அவர் வந்து தலைவராக மாற்றுது அவர் விசுவாசத்தின் தந்தையாக மாற்றுது அந்த முழு உள்ளத்தோடு அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர் கொடுத்தாரு அவர் கேட்குறாரு இந்த மனநிலையில் அப்படியே கேட்குறாரு அன்றுபிறேன் இந்த பையனை வச்சு தானே கடற்கரை மணலை போல் வானத்து விண்ணில் போல சந்தை பெருகுன்னு சொன்னீங்க கேட்கல இந்த பையன்தானே தொண்ணூறு வயசில் பிள்ளையாக பிறந்தான் அதெல்லாம் கேட்கல அதிகாலையில் எழுந்தார் புறப்பட்டார் அதான் வந்து அந்த அந்த ஒபீடியன்ஸ் அவ்வளோ அழகான ஒபீடியன்ஸு அந்த பகுதியை வந்து இந்த வரலாற்று நுட்களாகிய ஒன்று சமையல் ரெண்டு சமையல் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது இப்போ வாங்கல ஒன்று சமையல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போமே ஒன்று சமையல் பதினைந்து இருபத்தி ரெண்டு அப்பொழுது சமவெல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது பிற பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடைகளின் கொழுப்பை விட மேலானது இந்த ஒன்று சாம்பில் பதினைந்து இருபத்தி ரெண்டு வசனம் வந்து ஒரு ரெவலியூஷனரி ஒக்காபுலரி ஒரு புரட்சியின் வார்த்தை ஒரு எரிபலி தகனப்பலி நீர்மப்படையல் நன்றி பலி ஆடும் மாடுகளின் ரத்தம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் சொல்கிறாரு கீழ்ப்படிதல் எரிபலிகளை விட மேலானது இதை சொல்கிறதுக்கு ஒரு அறிவும் ஞானமும் ஒரு முதிர்ச்சியும் ஒரு மேம்பட்ட சமூகத்தினுடைய உன்னத கருத்தானத்தில் அடங்கியிருக்குது இன்றைக்கி வந்து நம்ம சொன்னோம்னாக்க அறிவியலும் ஞானத்திலும் சிறந்தவரையும் சொல்லலாம் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவியலோ எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத இறைவனை மட்டும் நம்பி வாழ்கிற சமூகத்தினுடைய உச்சக்கட்ட இறையலின் வெளிப்பாடு அந்த வார்த்தை பழிகளை விட எரிபொழிகள் தகனப்பள்ளிகள் நிர்மப்படையல் நன்றி பள்ளிகள் எதையும் விட மேலானது கீழ்ப்படுதல் ரொம்ப அழகாக சொல்கிறோம் இதை வந்து பளிச்சுன்னு வேற எதுவும் சொல்லவே முடியாது ஐநூறு கடலில் தோராவுல நம்ம பார்க்குறோம் இஸ்ராயிலே கீழ் உன் கடவுளாக ஆண்டு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக இந்த டோட்டலாக முழு ஆன்மா முழு வலிமை முழு வல்லமையோட சக்தியோட ஆற்றலோட ஆண்டோட வழிபடணும் இதை அந்த இந்த ஆசிரியர் அழகாக சொல்கிறார் இதை விட எவ்வளோ அந்த தோராவினுடைய கீழ்ப்படிதலுக்கு இதை விட பெரிய விளக்கத்தை நம்ம பார்க்கறதே இல்லை யாரை பார்த்து சொல்கிறார் கீழ்ப்படியாத சவுல பார்த்து சொல்கிறார் சாமுவேல் இறைவாக்கினர் ரொம்ப அழகான பகுதி முடுகுளத்தோடு இறைவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதை மிக திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார் ஆடு மேய்க்கிறவனை அரியாசனத்தில் அமர்த்தினார் அரியாசனத்தில் அமர்ந்தவனை அகிலத்திற்கும் அரசனாய் மாற்றும் மன்னமாய் சாம்ராஜ்யத்தின் மன்னனாக மாற்றி காட்டுகிறார் அவர் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கடவுளின் நிலமாய் மாறிய ஒரு விந்தையை அவருடைய வாழ்க்கை நிகழ்த்தி காட்டினார் அப்பேற்பட்ட தாவீது புகழின் உச்சியில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் குளித்து கொண்டிருக்கிற பெண்ணை பார்த்து உள்ளம் பறிகொடுத்து விபச்சாரம் செய்கிறார் ஆண்டவர் விட்டாரா விட்டாரா அரசனாக இருந்தபொழுதும் அடித்து திருத்துகிறார் சொல்லி செய்து காட்டி அவருக்கு தவறி உணர்த்தி காட்டுகிறார் அதுதான் வந்து கடவுள் கீழ்ப்படிதல் என்பது மிக மேலான உன்னதமான ஒரு கொடை அந்த கொடைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் அழகாய் இந்த இறையலின் ஓடே சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு ஏழு எட்டு கருத்துக்களை நம்ம பார்த்து இந்த இறையலின் பின்னணியில் இந்த செய்திகள் வந்து வரும் பிற்பாடு வர ஒவ்வொரு தொகுதியில் வரும்போது நம்ம இன்னும் விளக்கி சொல்வோம் அதை பற்றிய நடைமுறை கருத்துக்களை சிந்தித்து பார்ப்போம் இந்த இறையலை பற்றி ஒரு சின்ன ஒரு தொகுப்பை நம்ம சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போவோம் முதலாவதாக இந்த இறைவன் வரலாற்று நூல்களிலே வருகிற ஒன்று சம்மில் இரண்டு சாமில் வருகிற இறைவன் வெளிப்பாட்டின் இறைவன் உரையாடி உறவாடி தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய செயல்பாட்டு திறனையும் வெளிப்படுத்துகிற ஒரு இறைவன் இந்த ஒன்று இரண்டு சம்மில் புத்தகத்தில் வருகிற இறைவன் அழைக்கும் இறைவனாக தேர்ந்து கொள்ளும் இறைவனாக இருக்கிறார் பஹூர் என்றால் சோசன் என்று சொல்கிறார்கள் அழைக்கப்பட்ட இருக்கிற இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லுகிறார் தாவிதை அழைத்தார் சவுலை அழைத்தார் சாமியலை அழைத்தார் அழைத்தலின் இறைவன் யானே இந்த அழைத்தலுக்கு இறுதி வரை உறுதியாய் இணைந்து வாழ சுத்தமுண்டா என்ற ஒரு கேள்வி என முன்பாக வைக்கிற ஒரு புத்தகமாக இதை பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த சாமுவியல் புத்தகங்கள் காட்டுகிற அழகான இன்னொரு இறையல் பராமரிக்கும் இறைவன் தொடக்க காலங்களிலே மன்னாவை பொழிந்து கால்நடையாமல் செங்குடலை கடக்க வைத்து காடைகள் வழியாய் உணவு தந்து வழிநடத்திய இறைவன் இப்பொழுது மாறும் சமுதாயத்தில் மற்றொரு வடிவத்திலே மக்களுக்கு உதவி செய்கிறார் போர்க்கலம் பஞ்சம் பட்டினி கொள்ளை நோய் இவர்களிலிருந்து பாதுகாக்கிற இறைவனாய் அடைக்கலை இருந்து தன்னுடைய பராமரிக்கும் தன்மை வெளிப்படுத்துகிறார் சவுலோடு இருக்கிறார் தவிதோடு இருக்கிறார் சம்பளோடு இருக்கிறார் உடருந்து வழிநடத்துகிறார் அதுதான் அந்த பராமரிக்கும் தன்மையுடைய அடுத்த தன்மையை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த இறைவன் நம்மை சமூகமாய் வாழ அழைக்கிற இறைவனாக இருக்கிறார் ஒரு தாயின் பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் எப்படிப்பட்ட உறவு உடன்படிக்கையின் உறவு அப்ரஹாம் கொடுத்த வாக்குறுதியினாலும் சீராய் மணல் பெற்றுக்கொண்ட உடன்படிக்கையினாலும் அதை தொடர்ந்து வருகிற அந்த உறவு நிலைக்குள்ளாக ஒரு சமூகமாய் ஒரு இறைவனின் மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார் ஏனென்றால் பின்னாளில் நாடு கடத்தலின் பொழுது நாம் இறைவனின் மக்களா அந்த இறைவன் நம்முடைய இறைவனா என்ற ஒரு கேள்வி வரும்போது இந்த வரலாற்று புதினம் அவர்களுக்கு வாழ்க்கை புதினமாக மாறும் இந்த புத்தகங்களிலே நாம் காண்கிற இன்னொரு அழகான இறையல் செய்தி என்பது நிலத்தை பற்றிய ஒரு அழகான ஒரு தெளிவுரை வாக்களிக்கப்பட்ட இந்த நிலமானது அபிரகாம் கொடுத்த வாக்குறுதியின் பலனாய் நம் கையில் வருகிறது இதை கட்டி காப்பதும் இதை தொடர்ந்து பழுகி பெருகச் செய்வதும் நம்முடைய கடன் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் சொல்கிற ஒரு இறையலை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது அவிதை வைத்து நிலப்பரப்புகளை விரித்து அரசுகளை பெரிதுபடுத்தி எல்லா மக்களும் வாழ்கிற எல்லா மக்களையும் விரட்டிவிட்டு தம் மக்களை வாழ வைக்கிற ஒரு நிலம் பற்றிய அழகான ஒரு புரிதலை நமக்கு தருகிற ஒரு இறையலை நமக்கு தருகிறது அடுத்தபடியாக இறை பிரசனத்தை பற்றிய அழகான இறையலை இந்த புத்தகம் நமக்கு தாங்கி வருகிறது என்றால் மிகை கிடையாது சவுளோடு இருந்த இறைவன் தாவிதோடு இருந்த இறைவன் சாமோரோடு இருந்த இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நமக்குள்ளாக ஆணித்தரமாய் அடித்து சொல்கிறது இந்த பகுதி நிறைவு செய்யும் விதமாக ஒரு புத்தகம் ஒன்று நினைவுக்கு வருகிறது அது ஜான் லூயிஸ் கா என்ற ஒரு உலக புகழ்பெற்ற பேராசிரியர் விபலிம் கற்றுத்தருகிற ஒரு நல்ல மனிதர் மிக்க படித்த ஞானி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் ஃபாதர் ஹாவ் டோல்டஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எங்கள் தந்தையர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்ற முன்னிலையில் விவிலியத்தினுடைய வர்ணனை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அலசி பார்க்கும்பதற்கான அழகான யுக்திகளை அவர் கற்றுத்தருவார் அதில் அவர் சொல்லும்போது ஒரு அழகான ஒரு யுக்தியை அவர் நமக்கு சொல்லுவார் என்னன்னாக்க ஒரு விவளிய மாந்தரை பற்றி நம்ம அறியும் போது அந்த மாந்தர் எந்த இறையலுக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு அந்த மனிதரை பற்றிய வர்ணனை விவரிக்கப்படுகிறது என்பதை நாம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால் மூல ஆசிரியருடைய மனநிலை நமக்கு புரியும் என்று அழகாக ஒரு கருத்தை சொல்வார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்று சாம்பல் இரண்டு சாம்பல் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இன்றியமையாது இணைந்து போகிற பொருந்து போகிற கதாபாத்திரங்களாக இருக்குது என்று ஒப்புக்கு அல்லது வேண்டா வெறுப்பாக அல்லது சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவாக என்று எதையும் சொல்ல முடியாது என்பதுதான் தாழ்மையான கருத்து ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய தொகுப்பாக விவிலிய வர்ணனைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த இரு நூல்களையும் நான் பார்க்குறோம் மூன்றாவதாக ஒரு சின்ன கருத்து ஒன்று இரண்டு சாமியில் ஒரு வரலாற்று புதினம் என்று சொன்னேன் ஒன்று இரண்டு சாமியில் ஒரு இலக்கிய தொகுப்பு என்று சொன்னேன் மூன்றாவதாக பல விவளியினருடைய கருத்துக்கள் படி அதுவும் குறிப்பாக மெக்காத்தி என்கின்ற ஒரு அமெரிக்க விவிலிய பேராசிரியர் தாவீதை பற்றியும் அந்த வரலாற்று நூல்களை பற்றியும் அழகான ஒரு விளக்குவரை எழுதியிருக்கிறார் அவர் சொல்லும்போது சொல்வார் ஒன்று இரண்டு சாமுவேல் இஸ் அன் அப்போலஜியா என்று சொல்வார் அப்போலோஜியா என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அப்போலோஜெட்டிக் என்று மொழிபெயர்க்கிறார்கள் அதை தமிழிலே மறுப்புரை என்று சொல்லலாம் எதிர்வாதம் என்று சொல்லலாம் இப்போ வந்து திருச்சபின் பிதாக்கள் தப்பறைக்கு எதிராக அப்போலோஜெட்டிக் உரையாற்றுவார்கள் நம்முடைய மறையையும் மறை கோட்பாடுகளையும் காத்து எதிர்ப்ப வாரங்களை வீணடிப்பார்கள் முறியடிப்பார்கள் தவறு என்று சுட்டி காட்டுவார்கள் அதுதான் அப்போலோஜெட்டிக்ஸ் என்று ஒரு தனி படிப்பியலே இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒன்று இரண்டு சமையல் புத்தகங்களிலே பல கதாபாத்திரங்கள் எதிரும் புதிரும்பாய் நிற்கிறது சவுளுக்கு மாற்றாக தாவிது வருகிறார் யோனத்தானுக்கு மாற்று மருந்தாக இளைய தாவிது எழுகிறார் ஏழைக்கு மாற்றாக சமையல் எழுகிறார் அதை போலவே அரியாசனம் அல்லது மன்னராட்சி முடியாட்சி என்பது வானா விரும்பி எதிரிகளை ஒழித்து கட்டி பெற்றுக்கொண்ட ஒரு பதவி அல்ல மாறாக தானாக தேடி வந்த ஒரு அழகான பொறுப்பு என்பதை ஆசிரியர் தாவீதினுடைய வர்ணனைகளிலும் சாம்பலுடைய வர்ணனைகளிலும் அழகாகி குறிப்பிட்டு சொல்வார் அதான் வந்து அந்த கேரக்டரைசேஷனில் சொல்லக்கில் வந்து அவங்க வந்து டிஃபன் பண்ணுறாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் நான் முன்னாடி சொன்னன்னே பதினெட்டாம் அதிகாரத்தில் அவர் வந்து கத்தியை கொடுக்குறாரு ஈட்டியை கொடுக்குறாரு மேலாடையை கொடுக்குறாரு தன்னுடைய தலைச்சீராவை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அவராக வாரி கொடுத்தாரு ஆசுருடைய பார்வையில் அது வந்து அப்போலஜெட்டிக்ஸு தாவீது ஒன்றும் போட்டிக்காக பதவிக்காக மணியாட்சிக்காக மணிமகடத்துக்காக போராடலை அதுக்காக கங்கணம் கட்டி திட்டம் திட்டி சதித்திட்டம் திட்டி ஆட்களத்தில் இட்டி போராடலை தானாக தேடி வந்ததுப்பா அப்படின்னு அழகாக சொல்லுவார் ஒரு மறுப்புறையாக அழகாய் சொல்லுவார் அந்த வகையில் ஏலி இறைவனுக்கு இனிய ஒரு குருவாக ஷைலோ என்கின்ற சீலோவிலே பணியாற்றுகிற மனிதராக இருக்கிறார் அவருக்கு மாற்றாக சாம்பல் வருவார் ஆனால் இந்த என்னுடைய சொல்லும் திறனிலே ரொம்ப அழகாக சொல்வார் ஏலி வந்து அப்பா இன்னொரு முறை ஆண்டவர் கூப்பிட்டா சாம்பல் சாம்பல் என்று குரல் கேட்டால் ஆண்டவரே பேசும் அடியோன் கேட்கிறேன் என்று ஏலி வந்து சாமில் கற்றுத்தருவார் யாருக்கு மாற்றாக வருகிறாரோ அந்த மனிதர் பாடம் சொல்லி தொடுக்கிற அழகான ஒரு யுக்தி ஆசை ஆசிரியை பயன்படுத்துகிறார் மாற்று என்பது எதிரும் புதுமாய் வைக்காமல் தானாக விலகி வழிவிடுகிறதைப் போல ஒரு காட்சி அமைத்து அந்த கதையை நகர்த்தி செல்வார் அதுதான் வந்து அழகான ஒரு இலக்கிய நடை ஒரு அழகான அப்பலஜெட்டிக்ஸ் அழகான ஒரு மறுப்புரை இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரு சின்ன கருத்து இருக்குது ஒன்று தாவீது அரியணை நோக்கிய பயணமும் தாவீதுக்கு பின்னாக வருகிற வாரிசுரிமை போராட்டங்களும் ஒரு அப்பலுஜெட்டியாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று தாவீது தானாக அந்த பதவியை பெற்றுக்கொண்டார் இறை திருவிழமும் மக்களின் பேராதரவும் அவர் மீது பொறுப்பாக வந்து தரப்படுகிறது என்பதை ஆசிரியராக சொல்லுகிறார் தாவிதை தொடர்ந்து வருகிற சாலமோன் பெட்சபாவனுடைய மகனாக இருந்தாலும் அவரே தகுதியான வாரிசு என்பதை ஆசிரியர் பல்வேறு மறுப்புகளின் நிகழ்வுகளிலிருந்து சாலமோனுடைய வாரிசு உரிமையை அறுதியாய் உறுதியாய் வலியுறுத்தி சொல்கிறார் அதுதான் வந்து அப்போலோ என்ற அழகான கருத்து இந்த மூன்று கருத்துக்களை உள்வாங்கி இந்த வா புத்தகத்தை வாசித்தோம் என்றால் நம்முடைய இறை நம்பிக்கைக்கும் இலக்கிய நடைக்கும் அந்த ஒரு அழகான புதினத்தை வாசிக்கிற வரலாற்று நூல்களுக்கான மகிழ்ச்சியும் நாம் எளிதாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் ஒரு இடத்துல குமிஞ்சி நிற்கிற ஒரு அழகான புத்தகங்களாக இந்த புத்தகங்களை பார்க்கிற ஒரு அழைப்பை நமக்கு இந்த விளக்குவர்கள் தரட்டும் இனிய இதயங்களே ஒரு விஷயம் நன்றாக தெரிந்துவிட்டது தந்தையவர்களே உங்களுடைய இந்த முன்னுரை விளக்கங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டது இந்த புத்தகம் எங்களுக்கு விருந்து படைக்க இருக்கிறது இறையல் விருந்து இலக்கிய விருந்து நையாண்டி விருந்து என விருந்து படைக்க இருக்கின்றது நாங்களும் அதை கொண்டாட இருக்கின்றோம் சுவைக்க இருக்கின்றோம் நன்றி தந்தையவர்களே இனி இதை எங்களே இதுவரை நாம் நம்முடைய சாமுவேலின் முதல் புத்தகத்துக்குண்டான முன்னுரைக்கு வரைக்கும் இனி இந்த புத்தகத்திற்குண்டான ஒவ்வொரு அதிகாரத்திற்குண்டான விளக்கங்களுக்கு செவை இதன் தொடர்ச்சியை மீண்டும் இரண்டாவது கருத்தாக ஆசிரியர் ஏன் ஏழியின் வீட்டார் வீழ்ந்தார்கள் கடவுளின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆனார்கள் என்பதற்கு அழகான அந்த ரெட்ரிபியூஷன் ஐடியாவை அந்த அழகு ஒரு இறையலை இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர்கள் இறையிலார்கள் அடிக்கோட்டுச் செல்கிறார்கள் பாழும் தேனும் பொழியும் காணாநாட்டிற்கும் உழை அழைத்துச் செல்வேன் என்று மோய்சனுக்கும் அவருடைய வழிவந்தவர்களுக்கும் சொல்கின்ற அழகான செய்தியானது தொடர்ந்து எதுவரைக்கும் போகிறது இரண்டு அரசராகும் வரைக்கும் போகிறது அதன் ஒரு அங்கமாக இந்த பகுதி வருகிறது அந்த பித்தும் என்கின்ற அந்த கூடையிலே வைக்கப்பட்டு நதியிலே விடப்படுகிறார் ஃபாரவோனுடைய மகளுக்காக அவருடைய சொந்த தாயை வாடகை தகை ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த சாம்வேல் பால்குடி மறந்தவுடன் ஆலயத்திற்கு வந்து விடப்படுகிறார் ஆலயத்தில் அவர் நாசரேட்டாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக தாயினுடைய இல்லத்தின் புறம்பே வளர்த்தெடுக்கப்படுகிறார்